சார், இப்ப ஏடிஎம்கேல இரட்டை தலைமையில இருக்காங்க, எடப்பாடியும் பன்னீரும். இப்ப வந்து சமீப காலமா வர அறிக்கைகள் எல்லாமே தனியா கட்சியோட லெட்டர் ஹெட் இல்லாம தனித்தனியா அறிக்கைகள் விட்டுட்டு இருக்காங்க. இந்த மோதல்கள் நீடித்துக்கிட்டேதான் இருக்குமா? இது ஏடிஎம்கேல இதுக்கு என்னதான் முற்றுப்புள்ளி? இல்ல, இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுன்னா இரட்டையில போயிடும். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ரெண்டு பேரும் தனித்தனி தலைவராட்ட ஆயிடுவாங்க, இரட்டையில போயிடும். ஏன்னா இரட்டையில கொடுக்கும் போதே அதிமுக அம்மா அணிக்கும் அதிமுக புரட்சித்தலி அம்மா அணியும் ஒன்னா சேர்ந்து ரெண்டு ஒருங்கிணைப்பாடு அணி போட்டு இரட்டையில கையெழுத்துப்படக்கூடிய உரிமை வந்து ரெண்டு பேருக்கு ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரிதான் அந்த அக்ரிமெண்ட் போட்டாங்க. அன்னைக்கு அது எடப்பாடிக்கு என்ன லாபம் கிடைச்சதுன்னா, சசிகலா நம்பர் ஒன்னா இருந்தாங்க, நம்பர் டூவா தினகரன் இருந்தாப்புல. அந்த குடும்பத்துல ஒரு 50 பேர் சசிகல் எடப்பாடி இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த குடும்பத்தின் இன்ஃபுளுன்ஸுக்கு ஆட்பட்டவங்க சசிகலாவெல்லாம் பெரிய அளவுல ஏற்கனவே ஏற்றுக்கிட்டவங்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போது அது அப்படியே தொடரக்கூடிய அளவுல எடப்பாடிக்கு அதிகார பலம் வந்து 3வது இடம் தான். முத இடம் சசிகலா, 2வது இடம் தினகரன். இந்த முத ரெண்டு இடத்தையும் ஆதிக்கம் செலுத்துவதற்கு அந்த குடும்பத்துல வந்து ஒரு 50-60 பேர், இந்த இவ்வளவுக்கு தாண்டிதான் எடப்பாடி தன்னோட முதலமைச்சர் பதவியை வந்து பயன்படுத்த முடியும். ஆனா சிறந்த ராஜதந்திரியான எடப்பாடி பழனிசாமி கிடைக்க வாய்ப்பை பயன்படுத்தி பன்னீர்செல்வம் சார்ந்து நிற்பாரு, அவர் டொசைல் மேனேஜபிள். சோ பன்னீர்செல்வத்து கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டா அதிகாரம் 90% நம்மகிட்ட வந்துடும். நாம 95% பவர் ஆயிடலாம். 10% பவரை பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்துடலாம். 10-20 பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்து நம்ம 90% பவர் ஆகி நம்பர் 1 ஆயிடலாம். இந்த இடத்த தான் எடப்பாடி பழனிசாமி நான் ராஜேந்திரன் சொன்னேன். ஏதோ சும்மா எடப்பாடி பழனிசாமி ராஜேந்திரன் சொன்னது வந்து தேவையில்லாமலோ அர்த்தம் இல்லாமலோ சொல்லல. சசிகலா தினகரனை தட்டி விட்டுக்கிட்டு பன்னீர்செல்வத்து கூட டீல் பண்ணா நம்ம நம்பர் 1 ஆயிடலாம். சசிகலா தினகரன் கூட இருந்தா அந்த குடும்பத்துல 7 கட்ட 8 கட்ட அடியாளர்கள் கூட நம்மளை கமாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்றதுதான் கேட்டுட்டு இருக்கணும். நாங்க தான் ஏக்குறோம், நாங்க தான் ஏக்குறோம்னு சொல்லுவாங்க. எடப்பாடி டம் மீ ஒண்ணுமில்லன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மாறி அதிமுக அரசியலுக்குள்ள நம்ம நம்பர் 1 வரணும்னா பன்னீர் கூட காம்ப்ரமைஸ் பண்ணு பெரிய இதை பண்ணாப்புல. அந்த காம்ப்ரமைஸ் வந்து எடப்பாடிக்கு பெரிய லாபத்தை கொடுத்துட்டு நம்பர் 1 ஆயிட்டாரு. சீஃப் மினிஸ்டர் கண்டினியூ பண்ணிட்டாரு, சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா மாறிட்டாரு. எல்லாமே பன்னீர்செல்வம் கொடுத்த அந்த கை கொடுத்ததுனால அவருக்கு கிடைச்சதுனால சசிகலா திருநனுக்கு ஒரு டம்மியா இருந்துகிட்டு ஒரு டம்மி ஆளு இவரெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிருப்பாரு. அதை தாண்டி இவரெல்லாம் இவர் ஆளாயிட்டாரு. ஆளாவது காரணம் பன்னீர்செல்வம் கை கொடுத்ததுதான். பன்னீர்செல்வத்துக்கு என்ன லாபம்னா எழுத்து நின்று 5 வருஷம் போட்டி போட்டு அதுக்கப்புறம் மீண்டும் எதிர்கட்சியா இருக்கிறதுக்கு கூட இது இது எடப்பாடியோட சேரும்போது 10-20% பவர் ஷேர் கிடைக்கும்னு பார்த்தாரு. அந்த 10-20% அதிகாரத்தை வந்து சிஎம்டியில மினிஸ்டரா இருந்து அவர் அதை பார்த்துக்கிட்டாரு. அதுல அவர் அனுகூலங்களும் லாபங்களும் அவர் அடைஞ்சிட்டாரு. நல்ல அவரு வளமா தான் இருந்தாரு. அதுல எந்த மாறுபட்ட கருத்து யாருக்கும் இருக்காது. எல்லாருக்குமே சீங்கி ஸ்லீம் எல்லாத்துக்குமே அது தெரியும். அந்த 20% பவரை அவர் வந்து அடைஞ்சுக்கிட்டாரு. அடுத்தபடியா கட்சிக்குள்ள ரெட்டையில கையெழுத்துப்படக்கூடிய உரிமை ரெண்டு இருக்கும். ரெட்டையில கையெழுத்துப்படக்கூடிய உரிமை ரெண்டு இருக்கும்னு சொல்லும் போது அது கட்சி கூட்டம் நடத்தினாலும் சரி, யாரையும் நீக்கினாலும் சரி, யாரையும் சேர்த்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் அந்த உரிமை இருக்குது. அந்த உரிமையை ரெண்டு பேரும் இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. இப்ப அதிகாரம் இல்லாத டைம், அதிகாரம் இருந்த டைம்ல 80-90% அதிகாரத்தை எடப்பாடி பயன்படுத்தினாலும் 10-20% அதிகாரம் தானே கிடைக்குது. அதன் மூலமால தன்னை சேர்ந்தவர்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு இதெல்லாம் பன்னீர்செல்வம் பண்ணாரு. இப்ப அதிகாரம் இல்லாத சூழ்நிலை ரெட்டை தலைமைக்கும் போது தானும் ஒரு தலைமர் தான், கட்சி இது தான் தான்ங்கிறது அவர் அசெப்ட் பண்ணக்கூடிய அளவு பன்னீரும் பண்றாரு. எடப்பாடியை பொறுத்தவரை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. அவர் கட்சிக்குள்ள வந்து 80% பவர் மட்டுமில்ல, 80% ஆதரவாளர்களும் அவர் பக்கத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதிக அளவு ஆதரவாளர் அவருக்கு தான் இருக்காது மாதிரி தெரியுது. சோ அவரும் தன்னை நிலைநிறுத்த காட்டுறாங்க. இது இரட்டை தலைமை, இது இப்படித்தான் இருக்க முடியும். இந்த கட்சி உருவானதே இப்படித்தான். இதுல வந்து நம்ம யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க. அப்படி ரெட்டு தலைமை இருந்ததுனாலதான் ரெட்டையில கிடைச்சது. ஒற்றை தலைமை இருக்க முடியாதனாலதான் ரெட்டையில இருந்தாங்க, ரெட்டை தலைமையில இருந்தாங்க. மீண்டும் ஒற்றை தலைமை ஆகணும்னா அது பிளவை கொண்டு விடும். பிளவுன்னு வரும்போது வந்து ரெட்டையில சின்னம் ஃப்ரீஸ் ஆயிடும். எடப்பாடி கூட இருக்கூடிய 80% ஆதரவாளர் கூட சின்னம் ஃப்ரீஸ் ஆகாத விரும்ப மாட்டாங்க. சோ சின்னம் ஃப்ரீஸ் ஆகாண்டான்னு சொல்லும் போது பன்னீர்செல்வம் இருக்கணும்னு அவங்க விரும்புவாங்க. சோ பன்னீர்செல்வம் வந்து தவிர்க்க முடியாத சக்தி அந்த இருக்கிறாரு. ரெட்டையில சின்னம் வேணும்னா பன்னீர்செல்வம் அங்க வேணும். பன்னீர்செல்வம் வந்து நீங்க உதாசீனப்படுத்தியோ சட்டத்துக்கு புறம்பாட்டோ நீங்க ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட முறைக்கு மடியோ ஒற்றை தலைமைங்கிற மாதிரி மூவ் எடுத்தீங்கன்னா அது வந்து சட்டப்படி செல்லாது. அவர் வந்து தேர்தல் ஆணையத்திட அவர் முறையிடும் போது தேர்தல் ஆணையம் பன்னீர்செல்வத்தோட கருத்துக்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா இரட்டையில பிரிஞ்சு போகும். ரெண்டு ஒற்றை தலைமை ஆயிரும். இது ஒரு அதிமுக சேவல், அது அதிமுக இரட்டை புராணி ஆயிரும். சோ இந்த ரிஸ்க் இருக்குன்னு எடப்பாடி வேற யாரை விட எடப்பாடிக்கு நல்லா தெரியும். எடப்பாடி பின்னாடி இருக்கக்கூடிய தங்கமணி வேலுமணி போனவங்க கூட ரெட்டையில சின்னம் போறத அவங்க விரும்பல, தனிக்கட்சி ஆகிறத விரும்பல. சோ பன்னீரோட அந்த ரோல் வந்து தவிர்க்க முடியாது. சின்னம் தொடரணும்னா பன்னீர் தேவை. சோ பன்னீர் இந்த பலத்தை பயன்படுத்தி மெல்ல மெல்ல தன்னையும் பலப்படுத்திக்கிட்டு அவர் தானும் ஒரு ஜெயலலிதாவால் அடையாளப்படுத்தப்பட்ட சீஃப் மினிஸ்டர் அவரும் காட்டிட்டு தான் இருப்பாரு.
தவிர்க்க முடியாத சூழ்நிலை. இந்த கட்சி உருவானதே அப்படித்தான். இந்த காம்போசிஷன் ஆஃப் த பார்ட்டி இஸ் லைக் தட். இரட்டையில ஆர்கனர்ல யாருக்கும் இல்லாம போய் அந்த எலெக்ஷன் நடக்கல. அதற்கு பிறகு வந்த எலெக்ஷன்ல மீண்டும் இரட்டையில கிடைக்கிறதுக்கு இந்த காம்போசிஷன் இப்படிதான் வந்தது. இந்த காம்போசிஷனை வந்து உடைக்க முடியாது. அதனால அது இப்படித்தான் இருக்கும். சளி இருக்கிறது வர மூக்கு இருக்கிறது வர சளி இருக்கும், தலை இருக்கிறது வர ஜலதோஷம் தலைவலி இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் அதிமுக ஒற்றை தலைமையா இரட்டையில இருக்கிறது வர இரட்டை தலைமை இருக்கும். சார், இப்ப கடந்த பாராளுமன்ற தேர்தலாகட்டும் இப்ப நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலையும் திமுக வெற்றி பெற்ற தொகுதிகளில் பெரும்பான்மையான தொகுதிகளில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற அதிமுக தொண்டர்களும் திமுகவுக்கு வாக்களித்திருந்தால்தான் அவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்க முடியும். இப்ப வந்து அதிமுக தொண்டர்கள் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா வாய்ப்பு இருக்கதான் செய்யுது. அது நம்ம நம்ம இடைத்தேர்தலில் பார்த்தோம். மதுரை மத்திய மதுரை மேற்குல எல்லாம் அதிமுக காரங்க திமுகவுக்கு வாக்களிச்சாங்க. அதே மாதிரி சங்கரன்கோயில் திருரங்கம் போன்ற இடங்கள் எல்லாம் திமுக காரங்களும் ஏன் ஆர்கேனர் போன்ற இடங்கள் எல்லாம் திமுக காரங்களும் அதிமுக வாக்களிச்சாங்க. இந்த இடைத்தேர்தலில் நம்ம பார்த்ததை பொது தேர்தலும் இதை கொண்டு வரதுக்குள்ள ஒரு சூழ்நிலையை திமுக முயற்சிக்கும். ஏற்கனவே அவங்கள்ட்ட வந்து அதிமுகவை சேர்ந்த ஒரு 7-8 பேர் வந்து பெரிய பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அவங்க மூலமா அதை அவங்க முயற்சி பண்ணத்தான் செய்வாங்க. அது பல அரசியல் சமூக பொருளாதார சூழ்நிலைகளை பயன்படுத்தி அந்த வளர்ச்சியை வந்து திமுக தன் பக்கம் சாதகமா எடுக்கத்தான் முயற்சி பண்ணும். நிச்சயமா வந்து எந்த கட்சிக்குமே வாக்கு வங்கி வந்து நிரந்தரம் இல்ல, வாக்கு வங்கி கூடும் குறையும். ஆளுங்கட்சியா இருக்கும்போது தன்னோட வாக்கு வங்கியை உயர்த்ததுக்கு எதிர்கட்சியான அதிமுக பலவீனப்படுத்துற வேலையை திமுக கண்டிப்பா செய்யத்தான் சொல்லும். ரொம்ப நன்றிங்க சார். உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல எங்களுக்கு நேரம் ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். கிங் டாக்ஸ் நிகழ்ச்சியில் அரசியல் திறன் ஆய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடன் தமிழகத்தில் நேற்று இன்று நாளை நடக்கப்போகும் அனைத்து விஷயங்களையும் புள்ளி விவரங்களுடன் நாம் இன்று பகிர்ந்து கொண்டோம். இனி வருங்காலங்களிலும் இது போன்ற திறன் ஆய்வாளர்களின் நேரடிகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வரும் பணியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம். நன்றி.